ஹாய் வணக்கம் சென்னை பட்டினம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டு டீட்டெயிலாக எதனால் எப்படி நடந்திருக்கு, ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நான் வந்து ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ கார் ரெண்டு வந்துட்டுருக்கு, ஒரு ஜீப் ஒன்று, அதுக்கு முன்னாடி ஒரு கார். கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்கிட் ஆகிட்டு அந்த செவுத்தில் வந்து மோதுது பாருங்கள். ஸோ இந்த பக்கத்துலேருந்து போகிற காரும் அந்தாண்ட போய் ஸ்கிட் ஆகுது. இந்த ஜீப்பும் பாருங்க, ஒரு ரொட்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்கிது. ஸோ கிட்டத்தட்ட மூணு காருமே வந்து தனித்தனியாக போய் ஸ்கிட் ஆகி நிற்கிது. ஆக்சுவலி வந்து ஒரு காருமே இன்னொரு காருக்கு டச்சே ஆகலை. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மறுபடியும் வந்து அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த ரெண்டு காருமே வந்து டச்சே ஆகலை. ஸோ இந்த காருமே எந்த கார்லேயும் போய் டச் ஆகலை, ஜீப்பும் எந்த கார்லேயுமே டச் ஆகலை. ஸோ மேபி அந்த காரில் லைட்டாக டச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் ரொம்பலாம் இதுவாகலை. மூணு காருமே ஃபுல்லாக ஸ்கிட் ஆகிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. மழையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்த கார் வந்து அந்த ஜீப்பை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள், அந்த ஜீப்பை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. ஓவர்டேக் பண்ணிவிட்டு பிரேக் அடிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸ்கிட் ஆகிட்டு வந்து மோதி நின்றுருக்கு. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த காரையும் இடிச்சிட்டு நிற்கலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கிட் ஆகி நின்றுருக்கு பிரேக் அடிக்கும்போது. ஸோ நம்ம லாங்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மழை பெஞ்சிட்ருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நார்மலாக எப்படி போகுமோ ஃபாஸ்ட்டாக, அதே மாதிரியே வந்து மழை பெய்யும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிரைவிங் அந்த மாதிரியே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மழை பெஞ்சிட்ருக்கும்போது நிறைய தண்ணி இருக்குது இல்லையா, தண்ணி இருந்து ரொம்ப வழவழன்னு ஆகிடும் ரோடு. வந்து ஹைவேயில் வந்து ரொம்ப நல்லாவே போட்டிருப்பாங்கன்னு வச்சிங்களேன் ரோடு. இப்போ லோக்கலில் போட்டிருக்க ரோடு பார்த்திங்கன்னா, தார்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ மழையில் போகும்போது அந்த கிரிப்பு கிடைக்கும். ஸோ ஹைவேயில் போகும்போது, லாங்கில் போகும்போது ரோடு வந்து பக்காவாக போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மழை தண்ணி படும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப கிரிப்பு கிடைக்காது. ஸோ ஒரு புது டயரு, ஒரு புது காரு, புது டயரு இல்லை பழைய காரோ ஒன்று, ஏதோ புது டயர் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிரிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வந்து கொஞ்சம் பழைய டயர் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரிப்பு கிடைக்காது. இந்த ரோட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ரோடு வந்து ரொம்ப அதிகமான தார் ஊற்றி ரொம்ப ஷைனிங்காக போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா காருமே பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்ததுனால நிற்காமல் ரொட்டேட் ஆகிட்டு போய் இடித்து நிற்கிது. ஸோ என்ன அர்த்தம், ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற ரோட்டில் தண்ணி ஊற்றினோடனே அந்த ரோட்டுக்கும் ரோட்டில் வந்து அந்த கிரிப்பு வந்து நிற்கலை. அதுதான் விஷயம், ரோட்டுக்கும் டயருக்கும் நடுவில் தண்ணி வந்துட்டதுனால அந்த கிரிப்னஸ் வந்து இல்லாமல் அந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகலாம் அப்படின்னா, அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போனோம், அதுக்கு மேலே போகவே கூடாது, 40 இல்லை 50 அதிகபட்சம். ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து விட்டு விட்டு பிரேக் அடிக்கணும், ஸ்லோவாக பொறுமையாக கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அடிக்கணும். இப்போ வர்ற கார்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் பிரேக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்ம பிரேக் அடிக்கிறோம்னா அந்த டிஸ்கை வந்து இப்படி விட்டு விட்டு பிடிக்கும். ஸோ அதனால் அது ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃப்டி தான். கொஞ்சம் மழை காலங்களில் ஹைவேஸில் போகும்போது, முக்கியமாக ஹைவேஸில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் கூட என்ன நினைப்பாங்க, நமக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்லேயே போயிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்கள் கூட இந்த மாதிரி ரோட்டில் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது, அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நம்ம மழை காலத்தில் முக்கியமாக நேஷ்னல் ஹைவேயில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகணும், ஏன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி ஷைனிங்கான ரோடாக போட்டிருப்பாங்க, நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் தெரியும். அந்த மாதிரி ரோட்லலாம் இன்னும் ரொம்ப கவனமாக போகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்லோவாக தான் போவோம், ஃபாஸ்ட்டாக வர்ற வண்டினால நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே ஸ்லோவாக போயிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத நம்மளோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சேன், காருக்கே இந்த நிலமைனா பைக்கோட நிலமை நினச்சி பாருங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி பிரேக் ஆச்சு ஸ்கிட் ஆச்சுன்னா பைக்கில் வர்றவங்களோட நிலமை அவ்வளோதான். ஸோ அதனால் பைக்கு இன்னமும் கவனமாக ஓட்டணும். டூ வீலர் ஓட்டுறவங்கலாம் வந்து பயங்கர கவனமாக பொறுமையாக போக வேண்டிய இடம் வந்து இந்த மாதிரி இடம். மழை டைமில் முக்கியமாக எந்த ரோடாக இருந்தாலும் சரி பொறுமையாக போங்க, முக்கியமாக பைக்குக்கு. ஓகே, நான் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. பை.